அதுல ஒரு வசனம் இருக்கு, தேவ தூதரிலும் சற்று சல்லன்னு நினைச்சிட்டாங்கன்னா, இந்த வசனத்தை படிச்சுட்டு நாம வந்து தூதர்களோட நாம யாரு ரொம்ப சின்னவங்க, தூதர்கள் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்ட்டாங்க. தப்பு பாருங்க. சங்கீதத்தின் புத்தகம், சங்கீதத்தின் புத்தகம் 8வது சங்கீதம் பாருங்க, 6வது வசனம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அது மனுஷனை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. மனுஷன் யாரு? மனுஷன் எப்படிப்பட்டவனா? கடவுள் படைத்த எல்லா படைப்புகளின் மேலையும் மனுஷனுக்கு என்ன கொடுத்தாராம்? ஆளுகையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாமே யார் காலுக்கு கீழே தானா? மனுஷனுடைய காலுக்கு கீழே தானா? கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. இது மனுஷன் எப்படி முடிசூட்டப்பட்டவனாக, ராஜரீகம் பண்ணுகிறவனாக அவன் வந்து சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை இந்த 8வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். 5வது வசனம் பாருங்க, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். எல்லாம் சொல்லுங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மனுஷன் எப்படி படைச்சாரா? கிங், தலையில கிரீடம், கணம், மகிமை எல்லாம் வச்சுதான் படைச்சாரா. ஆமென். எஸ். அதில் ஒரு வசனம் இருக்கு, தேவ தூதரிலும் சற்று சல்லன்னு நினச்சிட்டாங்கன்னா, இந்த வசனத்தை படிச்சுட்டு நாம் வந்து தூதர்களோட நாம் யார் ரொம்ப சின்னவங்க, தூதர்கள் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்றாங்க. தப்பு பாருங்கள். இந்த வசனம் வந்து தேவ தூதரிலும் அப்படின்னு வர்ற இந்த வசனத்தை சரியாக மொழிபெயர்க்காமல் விட்டுருக்குறாங்க. அந்த ஒரு வார்த்தையை அதனுடைய ரிவைஸ்ட் வேர்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க, ரிவைஸ்ட் வேர்ஷன். அதில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, எஸ் இதில் கரெக்டாக வந்திருக்குதா? இது என்ன வேர்ஷன்? Yet you have made him a little lower than God. அதாவது எவ்வளோ அழகாக போட்டிருப்பாருங்க, நீங்கள் போட்டிருக்க அந்த இங்கிலீஷ் வேர்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது லோயர் தென் ஏஞ்சல்னு வரல, என்ன போட்டிருக்குது இங்கிலீஷில்? லோயர் தென் காட், லோயர் தென் காட். And you have crowned him with glory and honor. அப்போ நாம் தூதர்களை விட சின்னவர்கள் இல்லை, தேவனை விட சற்றே சிறியவர்கள் அவ்வளோந்தானே தவிர, நம்ம ஏதோ தூதர்களோட சின்னவங்க அப்படின்னு ஆயிடுச்சு. தூதர்களே நம்ம கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவங்க. அல்லேலூயா. தூதர்கள் நமக்கு வேலை செய்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்காங்க. இது தெரியாமல் போய் நின்றுட்டு மிகாவேலே அசரியாவே அப்படின்னு தூதர்களை கும்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆள்கள் பாருங்களேன், இவனை விட எல்லாமே பெருசுன்னு நினைக்கிறதுனால எல்லாத்தையும் பார்த்து ஒரு கும்பிட்டு கும்பிடுவான். இந்த வணக்கம்ங்கிறதே எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? இவனை ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு சுற்றியில் எதை பார்த்தாலும் என்ன பண்ணிடுது? கும்பிடுறது. மரியாதை நிமித்தம், கணத்து நிமித்தம் கும்பிடுறது வேற. நம்ம ஒன்றுமே கிடையாதுன்ட்டு மலையை பார்த்து ஒரு கும்பிடு, சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு, காற்றை பார்த்தா ஒரு கும்பிடு, பஞ்சபூதத்துக்கே ஒரு கும்பிடுன்னு எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? கும்பிட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவனுக்கு இவன் யாருங்கிறது தெரியலை. இது எல்லாத்தையும் ஆள பிறந்தவன் தான் பா நீ என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென்.